ஹலோ, இன்றைக்கி நம்ம டேலி வீடியோ டுட்டோரியலில் ஒய் வி நீட் டு நோ அபவுட் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம எதுக்காக இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் டேலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறது, மூணு விதமான கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. அதாவது ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வச்சுப்போம். பேங்க் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது, இதில் உள்ள அக்கௌண்ட்ஸை என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இதில் உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரிட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 10,000 ருபீஸ் என்ன பண்ணுவோம், மார்ச் எண்டில் க்ளோஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு என்ன பண்ணுவோம்னா கொண்டுட்டு போவோம். ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அசட்ஸ், லயபிலிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரியல் அக்கௌண்ட்டில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும், அது வந்து எண்ட் ஆஃப் த இயரில் க்ளோஸ் ஆகாது. இதே நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆல் இன்கம் அண்ட் கெயின், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை கனெக்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முதலாளியோட பர்சனல் அக்கௌண்ட்டை மீன் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். இது மூணுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூல் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ சிஆர் டிஆர். இப்போ சிஆர்னால் என்ன, டிஆர்னால் என்ன, ஒரு காமன் மேன், அதாவது அக்கௌண்ட்ஸ் படிக்காமல் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருடைய பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து சப்ஜெக்டடாக எடுத்து படித்தவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும். ஸோ அக்கௌண்ட்டை சப்ஜெக்டடாக எடுத்து படித்தவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த கோல்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். காமன் மேனுடைய அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மாதிரி இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு பெட்டி கேஷ் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னா வரவை இன்கமில் போடுவோம், செலவை எக்ஸ்பென்சஸில் போடுவோம். ஸோ நமக்கு வரக்கூடிய இன்கம் டோட்டல் பண்ணிவிட்டு எக்ஸ்பென்சஸை கழிச்சுட்டு பாக்கி எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் நம்ம போடுவோம். இதே ஒரு பேங்க்கில் அப்படின்னா நமக்கு பணம் டெபாசிட் பண்ணால் இன்கம்லேயும், விட்ரா பண்ணால் எக்ஸ்பென்சஸ்லையும் காமிச்சு பேலன்ஸ் அமௌண்ட் காமிப்போம். இதே வந்து ஒரு அக்கௌண்ட் தெரிஞ்ச அக்கௌண்ட்டை சப்ஜெக்டடாக வச்சு படித்தவன் எப்படி போடுவோம் அப்படின்னா, கிரெடிட் டெபிட் அப்படின்னு போடுவோம். கிரெடிட் டெபிட். ஸோ இப்போ கிரெடிட் அப்படிங்கிறது டிஆர், சிஆர், டிஆர் அப்படின்னு போடுவோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்போ டெபாசிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, விட்ரானா பணம் டெபிட் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸ் போடுவோம். இப்போ நமக்கு எதுக்காக இந்த கோல்டன் ரூல்ஸை நம்ம எதுக்காக கற்றுக்கணும். இப்போது ரியல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிஆர் அப்படின்னா வாட் கோஸ் அவுட், என்ன வெளியில் போகுது. அதே டிஆர் அப்படின்னா சொல்லுது அப்படின்னா வாட் கம்ஸ் இன், என்ன உள்ளே வருது அப்படின்னு சொல்லுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னா டிஆர், இப்போது நமக்கு நாமினல் அக்கௌண்ட்டு டிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாசஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர். அதுவே சிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன்கம் அண்டு கெயின், இது வந்து பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, சிஆர் இஸ் அ கிவர், டிஆர் இஸ் அ ரிசீவர். ஸோ இந்த பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோல்டன் ரூலில் நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் விட்டுருங்க, இந்த வாட் கோஸ் அவுட் வாட் கம்ஸ் இன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் பண்ணும், அதெல்லாம் விட்டுருவோம். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் உள்ள இதை மட்டும் நம்ம கான்செப்ட் எடுத்துப்போம். இப்போது நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், இதில் இப்போது பணம் என்ன பண்ணுறோம், ஒரு டெலிஃபோனுக்கு நான் என்ன பண்ணுறேன், பணம் பே பண்ணுறேன்.
சிஆர் இருக்குது, டிஆர் இருக்குது. அப்போது நான் பணம் பே பண்ணுறேன் அப்படின்னா யார் இங்கே கிவர்? சிஆர் இஸ் எ கிவர். அப்போ சிஆர் சைடில் யார் கொடுக்குறாங்களோ அவங்க சிஆர் சைடில் இருக்கணும். கேஷ் இஸ் எ கிவர். யார் வாங்குகிறாங்களோ அவங்க டெபிட் சைடில் இருக்கணும். அப்போ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இஸ் எ ரிசீவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 10,000 ருபீஸ் அமௌண்ட்டு கேஷிங் கட்டிருக்குன்னா ஒரு 2,000 ருபீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இங்கே கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கும். இங்கே வந்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2,000 அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும் டெபிட் சைடில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோல்டன் ரூலில் இந்த ரெண்டு ரூல். பர்சனல் அக்கௌண்ட்டில் உள்ள இந்த ரூலை மட்டும் நம்ம மறக்காமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டேலியில் அந்த ட்ரான்சாக்ஷன் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணேன் நான், டிஸ்பிளே டே புக் இல்லை ஏதாவது ட்ரான்சாக்ஷன் போட்டிருந்தேன் அப்படின்னா அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு அமௌண்ட்டு நான் வாங்குகிறேன், அக்கௌண்ட் இன்ஃபோ லெட்ஜர் சாரி வவுச்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேபிட்டல்லேருந்து நான் ஒரு அமௌண்ட் வாங்குகிறேன். ஸோ ஒரு கேபிட்டல் என்ன பண்ணுறாரு, ஒரு 20,000 ருபீஸ் தராரு கேபிட்டல் அக்கௌண்ட், 20,000 தராரு ஆஸ் எ கேஷாக தராரு. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ கையில் கேஷ்னு கேட்டுருக்கு, 20,000 ருபீஸ் இருக்குது. ஸோ அப்போ நெகட்டிவ் கேஷ் நம்ம காமிக்காது, அதுக்காக தான் நான் அந்த ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷனை போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் நான், நம்ம அந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறேன், பே பண்ணுறேன் கேஷ். இப்போ டெபிட் சைடில் யாருக்கு நம்ம யார் ரிசீவரோ அவங்க இருக்கணும். இப்போ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இஸ் எ ரிசீவர், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் நான் என்ன பண்ணுறேன், 2,000 ருபீஸ் அவருக்கு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறேன் ஆஸ் எ கேஷாக. இப்போ பாருங்கள் நம்மகிட்ட 20,000 இருந்துச்சு, 2,000 கொடுத்துட்டோம், பாக்கி நம்மகிட்ட 18,000 காமிக்குது. ஓ இதுலேருந்து பாருங்கள் டிஆர் சைடில் எப்போதுமே ரிசீவர் இருக்கணும், சிஆர் சைடில் எப்போதுமே கிவர் இருக்கணும். அது பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிசிப்டாக இருந்தாலும் சரி, கான்ட்ராவாக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. இதை இன்கேஸ் நான் தப்பாக போடுறேன்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், டிஆர் சைடில் கேஷாக கொடுக்குறேன், டிஆர் சைடில் நான் என்ன பண்ணுறேன், 2,000 போடுறேன், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத 2,000 போடுறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஆஸ் கிரெடிட்டேன்னு ஒரு இன் எரர் வரும். இருந்தாலும் நம்ம இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ராங். இப்போ பாருங்கள் நம்ம 2,000 செலவு தான் பண்ணுறோம், ஆனால் இங்கே பாருங்கள் 2,000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, நம்ம கேஷ்லாம் ஆட் ஆன மாதிரி காமிக்குது. அப்போ என்ன பண்ண, நம்ம கேஷ் அண்ட் செக் பண்ணும்போது நம்மகிட்ட 18,000 தான் இருக்கும், ஆனால் நம்மகிட்ட அக்கௌண்ட்ஸில் பார்க்கும்போது 22,000 இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ். ஸோ அப்போ அந்த கோல்டன் ரூல்ஸ் பேஸ்டு நம்ம டேலியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டேலியில் கோல்டன் ரூல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இதோட ஆட் பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உடனுக்குடன் நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.